செய்கூலி சேதாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க பிரணவ் ஜுவல்லர்ஸ் வாங்க. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது எந்த நிலையில் இருக்கிறது வேதவல்லி? இது தொடர்பான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவான இந்த தென்கிழக்கு மற்றும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதிகளில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதோடைய அடுத்த நிலைதான் புயல். இந்த புயலுக்கு வந்து நிவர் அப்படின்னு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் பெயர் சூட்டியிருக்கக்கூடிய நிலையில இந்த புயல் அடுத்த 24 மணி நேரத்துல வங்கக்கடல்ல உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அதோட இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையிலிருந்து 740 கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரியிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவிலையும் தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. முன்னதாகவே நம்ம பார்த்திருந்தோம், மாடல்ஸ் வந்து இலங்கையை கிராஸ் பண்ற மாதிரி காட்டுச்சு. இலங்கையை கடந்து போகும் என்பதான தகவலை முன்னதாக மாடல்கள் பதிவு பண்ணன. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு திசையை வந்து அந்த மாடல்ஸ் வந்து மாறிச்சு. தற்போதைய நிலையில வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மகாபலிபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே 25ஆம் தேதி பிற்பகல் கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது கரையை கடக்கும் போது புயலாக கரையை கடக்குமா, அல்லது தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்குமா அப்படின்றதான தகவல் இன்னும் தெரிய வரவில்லை. அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கு, அதோடைய வலு வந்து கூடிக்கிட்டே இருக்கிறதுனால கரையை கடக்கும் போது எப்படி இருக்கும் என்பது குறித்த தகவலை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடைய ஸ்டேஜ் என்ன பார்த்தோம்னா, காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அடுத்ததாக புயலாக உருமாறும். அதனால அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல இது புயலாக உருமாறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த புயலுக்கு நிவர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதே போல அரபிக்கடல ஒரு புயல் இருக்கிறது. அந்த அரபிக்கடல் அதிதீவிர புயலாக இருக்கிறது. அது சோமாலியாவை அந்த சோமாலிய கரையை கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புயலுடைய பெயர் கட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புயலுக்கும் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்குமே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது அரபிக்கடலை உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்து செல்றதுனால அந்த புயலுக்கும் தமிழகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த நிவர் புயலானது அடுத்த 24 மணி நேரத்துல உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. வீரவள்ளி, செய்கூலி சேதாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க பிரணவ் ஜுவல்லர்ஸ் வாங்க.